தமிழகம் மட்டும் இல்ல இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருந்த சொத்து குவிப்பு வழக்கினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்து குற்றவாளிகளும் சிறையில் அடைக்கப்பட்டாச்சு. ஆனா இந்த நேரத்துல இந்த வழக்கின் முக்கியமான சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே இந்தியாவில் கீழமை நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றத்தில் பாராட்ட பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கீழ் நீதிமன்றமான கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கின நீதிபதி மைக்கேல் டி குன்ஹாவை பாராட்டி தள்ளியிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷும் அமிதவா ராயும். ரொம்ப நேர்மையாக விழிப்புணர்வோட நியாயமாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு மைக்கேல் டி குன்ஹா அப்படின்னு பாராட்டின அதே நேரத்தில் இந்த வழக்கின் மேல்முறையீட விசாரிச்ச கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதியான குமாரசாமி அவர்களை கொட்டவும் தவறல. சரியான சட்ட வழிமுறைகளின்படி சாட்சியங்களை புரிஞ்சுக்கிட்டு பரிசீலிக்க தவறிட்டாரு குமாரசாமி அப்படின்னு கண்டிப்பா தெரிவிச்சிருக்கிறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள். அதுல மைக்கேல் டி குன்ஹா, குமாரசாமி இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த தீர்ப்பை ஒத்து பார்த்து முழுக்க முழுக்க குன்ஹாவுடைய தீர்ப்பினுடைய ஒத்து போயிருக்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அதுல சில முக்கியமான விஷயங்கள். ஒன்று, ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இந்த 5 ஆண்டுகளில் 4 பேருடைய வருமானம் அப்படின்னு மைக்கேல் டி குன்ஹா கணக்கிட்டு இருந்தது 9,91,00,000 ரூபாய். ஆனால் அதே 5 ஆண்டுகளில் அதே 4 பேருக்கு குமாரசாமி அவர்கள் வருமானம்னு கணக்கிட்டு இருந்தது 34 கோடிக்கும் மேலே. எப்படி அதே 5 ஆண்டுகளில் அந்த 4 பேரோட வருமானம் 3 மடங்கு ஜாஸ்தியாச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வர்ற மாதிரி தான் எல்லாருக்கும் வந்தது. அதுக்கு வாடகை வருமானம், பரிசு பொருட்கள், கடன் அப்படின்னு ஒரு 10 விதமான புது வருமானங்களை கணக்கில் சேர்த்திருந்தாரு குமாரசாமி. கடன் எப்படி வருமானமாகும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது இல்லை? இதே டவுட்டை தான் வழக்கறிஞர் ஆச்சரியாவும் கேட்டார். கடன் எப்படி வருமானமாகும் அப்படின்னு, வாங்கி திரும்ப அடைச்சிட்ட கடன்களை எல்லாமே வருமானம் அப்படின்னு கணக்கில் சேர்த்திருந்தாரு குமாரசாமி. இது நேர்மையான வழியாக தெரியல, இது சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல கண்டிச்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். 2, ஜெயலலிதாவுடைய வருமானத்தில் பெரும்பகுதி கட்டிடங்கள் அப்படின்னு வழக்கில் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள், வாங்கிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் பண்ண லிஸ்ட்ல இருந்து எல்லா கட்டிடங்களுக்கும் ஒரு எஸ்டிமேட்டை பொதுப்பணித்துறை மூலமாக வாங்கினாரு மைக்கேல் டி குன்ஹா. வாங்கின எஸ்டிமேட்ல இருந்து ஒரு 20% சேதாரம்னு கழிச்சுட்டு கட்டிடங்கள் மூலம் வரும் வருவாய் அப்படின்னு அவர் தாக்கல் பண்ணது 22 கோடிக்கும் மேலே. ஆனால் அதே கட்டிடங்களுக்கு எஸ்டிமேட் போட்டு நம்ம குமாரசாமி அவர்கள் கொடுத்திருந்த வருமானம் 5,10,00,000 ரூபாய் மட்டும்தான். எப்படி இப்படி குறைஞ்சது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் வேடிக்கை என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் தரப்புல இருந்து இந்த கட்டிடங்கள் மூலமா வரும் வருமானம்னு தாக்கல் பண்ணப்பட்டதே 8,60,00,000. அதாவது நீதிபதி கொடுத்த எஸ்டிமேட்டை விட 3.5 கோடி ஜாஸ்தி. என்னப்பா அப்படி நீங்க யோசிக்கிற மாதிரி தான் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத, முற்றிலும் உண்மை இல்லாத ஒரு எஸ்டிமேட்டு. இது எப்படி ஒரு நீதிபதி போட்டாரு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. 3, 3வது பெரிய அபத்தம் என்ன அப்படின்னா, ஜெயா பப்ளிகேஷன்ஸ் மூலமா வரும் வருமானத்தை குமாரசாமி போட்ட கணக்கு. நமது எம்ஜிஆர் நாளிதழ் மூலமா வரும் சந்தா வருமானத்துல இதை எங்களுடைய சட்டப்பூர்வ வருமானம்னு கணக்கில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வைக்கும்போது அவங்க சொல்ற தொகையே எவ்வளவு அப்படின்னா 1,15,00,000 தான். ஆனா இதை குமாரசாமி அவர்கள் கணக்கிடும் போது 4 கோடி அப்படின்னு கணக்கு போட்டு அதை வருமானமாகவும் ஏத்துக்கிறாரு. இதை விசாரிக்கும் போது உச்சநீதிமன்றம் சொல்றது, கட்சிக்காரங்க ஒரு 31 பேர் சொன்ன சாட்சியங்களை வச்சுக்கிட்டு இதை வருமானமா ஏத்துட்டு இருக்கிறாரு குமாரசாமி. இந்த மாதிரி சாட்சியங்கள் செல்லாது, இதை நீதிபதி எப்பயுமே கணக்கில் கொண்டிருக்கணும் அப்படின்னு அங்க அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. 4, ஜெயலலிதாவினுடைய 44வது பிறந்த நாளின் போது கட்சிக்காரங்க கொடுத்த பரிசு பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த பரிசு பொருட்களுடைய விலை மதிப்புன்றது 2 கோடி ரூபாய் அப்படின்னு எஸ்டிமேட் போடப்பட்டிருக்கு. ஜெயலலிதா தரப்புல இருந்து இது எங்க வருமானம்னு சேர்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மைக்கேல் டி குன்ஹா இதெல்லாம் வருமானமா ஏத்துக்க முடியாது அப்படின்னு அதை கம்ப்ளீட்டா நிராகரிச்சிடுறாரு. ஆனா வழக்கினுடைய மேல் முறையீட்டுல குமாரசாமி அவர்கள் இதை வருமானம் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வருமான கணக்குல சேர்க்கிறாரு. இது எப்படி வருமானமாகும் அப்படின்னு உச்சநீதிமன்றம், ஊழல் ஒழிப்பு சட்டத்தின்படி இந்த மாதிரி பரிசு பொருட்களா வர்றதுங்கிறது வருமானமாகாது, நீதிபதி ஏன் இதை புரிஞ்சுக்கல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. வருமானம் உள்ள வர கணக்குல தான் இவ்வளவு குளறுபடி பண்ணிருக்கிறாங்க, செலவாவது ஒழுங்கா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செலவு கணக்குல ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்குது. 1991 வரைக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு செலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ப்பு மகன் சுதாகரனுடைய கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்துருக்கிற எஸ்டிமேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,45,00,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால்
குன்ஹா அவர்களே இதுக்கு எடுத்துட்டு இருக்கிற தோராயமான எஸ்டிமேட் 3 கோடி ரூபாய் தான் அப்படின்னு எடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம குமாரசாமி அவர்கள் எடுத்திருக்கிற எஸ்டிமேட் பாத்தீங்கன்னா வெறும் 2,68,68,000 ரூபாய் தான். எப்படி எங்கிருந்து இப்படி ஒரு டேட்டா கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, ஜெயலலிதா அவர்கள் தாக்கல் பண்ணிருக்கிற வருமான வரி ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதுல இந்த ஃபிகர்ஸ் தான் இருக்கு, உண்மையாதானே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழக்கு நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையையும் காலகட்டத்தையும் நிலவரத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கணக்கை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அதையும் கம்ப்ளீட்டா மறுத்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். இப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முழுவதும் குன்ஹா அவர்களை பாராட்டியும் குமாரசாமி அவர்கள் தீர்ப்பை கண்டிச்சும் தான் முழு தீர்ப்பை எழுதியிருக்கிறாங்க. 21 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிற தீர்ப்பு தான், ஆனாலும் குமாரசாமி அவர்கள் கொடுத்திருந்த ஒரு தீர்ப்பால மக்களுக்கு நீதித்துறை மேல ஏற்பட்டிருந்த அவநம்பிக்கைகளை உடச்சு எரிஞ்சிருக்குது இந்த தீர்ப்பு.